ஹாய், பலாப்பழம் வெட்ட போலாம் வாங்க. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? டுடே மாமாவோட ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் தான் வாங்கியிருக்காங்க. மரத்தை வந்து பார்க்காப்புல எந்த பொசிஷனில் நம்ம ஏறலாம் அப்படின்ட்டு மாமா அறிவா பத்திரம் சொருகுறன்ட்டு அரங்கி சொருவீராதீங்க மாமா. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கும். என்னடா மரத்தை சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு இருக்காருன்னு பாக்கீங்களா? அந்த சைடு முள்ளு கிடக்கு, அதனால மனுஷன் சுத்துறாருங்க. இதுலேயும் நிறைய பலாப்பழம் இருக்குது. ஒரு பொசிஷன் பார்த்துட்டாரு, காலில் வேற முள்ளு தச்சுருச்சு வச்சுச்சோ. ஆனாலும் நாங்கள் விடமாட்டோம், ஏறுவோன்ட்டு ஏறிட்டாப்புல. அந்த அருவா பத்திரம் மாமா, நீங்கள் பாட்டுக்கு ஏறுறேன்ட்டு அப்புறம் அது கால் தடுக்கிடுச்சுன்னா அப்புறம் திரும்பியும் நீங்கள் கீழே வரணும். பார்த்து ஏறுங்க. பார்த்து வைக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. இப்போ என்னென்னா மேலே இருந்தால் பார்த்தீங்களா இங்கே ஒரு ரெண்டு பழம் இருக்குது, அப்புறம் அந்த கிளையிலையும் ஒரு நாலு பழம் கிட்ட இருந்தது. என்னென்னா நாங்கள் கயிறு கொண்டு போகலங்க, காட்டுக்கு போவையில் மேலேருந்து கயிறு கட்டி தான் நாங்கள் எப்போவுமே பழத்தை இறக்குவோம். இந்த டைம் என்னென்னா கயிறு கொண்டு போவோம் மறந்துட்டோம். சரி, காட்டில் போய் அந்த லாங்கிலேருந்து நம்ம கொண்டு வரணும்னா கஷ்டம் தானே, அதனால் இந்த டைம் எல்லா பழத்தையுமே மேலேருந்தே வெட்டிட்டாங்க. ஆனால் எப்படினாலும் நமக்கு பழுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த கீழே விழுந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த இடம்லாம் கொஞ்சம் அடிபட்ட மாதிரியே ஆயிடுச்சு. அது மட்டும் இந்த டைம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. மாமா வெட்டும்போது ஃபுல்லாக ஐயோ பழம் வீணாக போயிருமே, அந்த சைடு வீணாயிருமேன்னு சொல்லிக்கிட்டே வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது வெட்டும்போது. நான் ரொம்ப லாங், மாமாவை சொல்லிட்டாங்க நீ ரொம்ப தூரமாக நின்று வீடியோடுமா மேலே கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு. ஐயோ எப்படி விழுதுன்னு பாருங்களேன். அந்த பெரிய பழமாக ஒன்று இருந்தது, அது ரெண்டாக வெடிச்சிருச்சு. எங்கள் அம்மா இங்கேருந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு காட்டிக்கிட்டே இருந்தோம் நானும் அம்மா பாப்பா சேர்ந்து. இந்த ஒரு ரெண்டு பழம் கிடைக்குமா அம்மா, ஓ இப்படி ஃபோட்டோ எடுக்கணுமா, ஆளை பாருங்க இங்கே இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணுமா சாரை. ஐயா நீங்கள் முதல்ல வந்த வேலையை பாருங்கள் ஐயா, காலையிலேருந்து சாப்பிடாது சார், வயிறு பசிக்குது. போதும் போஸ் கொடுத்தது மாமா, அடி வாங்க போகிறீங்க கேக்குதான் பாருங்களேன். வாங்க, பலாப்பழம் விற்கிறாங்க மேடம். யாழினி மணிகண்டன், பலாப்பழம் எவ்வளோங்க? ஹலோ மேடம், ஓடி வராதிங்க, பலாப்பழம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டா ஐயா நமக்கு தான் அப்படின்ட்டு ஓடுறத பாருங்கள். இப்போ அந்த பழத்தை என்ன திரும்ப செய்வா மேடம், உள்ளே இருக்கிறத அந்த ஒரு பீஸை எடுப்பாப்புல அந்த அழகாக அவங்க கையில் எடுத்துருவாங்க. மாமா நான் பலாப்பழம் அல்வா செய்யட்டா, இதை வச்சு நல்லா இருப்பம்மா சும்மா இரு. இப்படி தான் சொல்கிறாரு மனுஷன். சி, என்னோட திறமையை வெளிக்கட்ட மாட்டேக்காரு. யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டாரு, பத்து காசு வந்து டீ சாப்பிட்ட இடத்துல கூட கொடுக்க மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர், ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. அவர் தான் இந்த தெய்வம். லைக் பண்ணுங்க.